வெல்கம் டு மெடின் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். சோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இது எங்களுடைய சின்ன தோட்டம். இந்த தோட்டத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது மிளகாய் செடிங்க பாருங்க. இதுல கொத்து கொத்தா காய் காத்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். தேவை இருக்கிறப்போ பச்சை மிளகாய் வேணும்னா எடுத்துக்குவேன், இல்லைனா அப்படியே அதுல சிவப்பு மிளகாவும் மாற விட்டுருவேன், வர மிளகாவும் மாறிடும். அதுக்கப்புறம் பறிச்சுக்குவேன். அடுத்து இது நொச்சி இலைங்க, கரு நொச்சின்னு சொல்லுவாங்க, அந்த கரு நொச்சி வச்சிருக்கோம். கீழெல்லாம் இலைகளெல்லாம் பறிச்சு விட்டுட்டோம். அடுத்து கொய்யா மரம், கொய்யா மரம் வச்சிருக்கோம் பாருங்க. இன்னும் மரம் பெருசாகல, ஆனா காய் அதுல விட்டுருக்கு பாருங்க. இதே மாதிரி அங்கங்க ரெண்டு ரெண்டு காய் விட்டுருக்கு. அது தொங்குறதுனால சப்போர்ட்டுக்கு சும்மா குச்சி வச்சிருக்கோம். வாங்க இப்போ உள்ள போகலாம். பப்பாளி மரங்க எல்லாம் எறும்பு ஏறிட்டு இருக்கு, எல்லாம் இப்பதான் கிளீன் பண்ணும். இனி மிளகாய் செடியெல்லாம் வித போட்டிருக்கு. பூச்சி அரிக்கிறதுனால இன்னும் காய் பிடிக்கலைங்க. இது கீழே வந்த காயோட நிக்குது, மற்ற கிளையெல்லாம் உடஞ்சிருச்சு. அடுத்து செம்பருத்தி, ஏதாவது வந்து பூச்சி அண்டாம இருக்கணும்னு கீழே எல்லாம் பறிச்சு விட்டுருக்கோம். பாருங்க பூ, இந்த பூ செம்பருத்தி பூ எடுத்ததா செம்பருத்தி சர்பத் செஞ்சோம் நம்ம வீடியோவில். அதே மாதிரி செம்பருத்தி வச்சு டீ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு லிங்க்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு செம்பருத்தியும் பக்கத்துலயே நட்டு வச்சிருக்கோம் பாருங்க, அதுலயும் பூ பூத்திருக்கு. இந்த மரத்துல அந்த பெரிய மரத்துல இருந்தா எடுத்து உடச்சி வச்சதுங்க. இது எல்லாம் கிளீன் பண்ணனால கொஞ்சம் வேர் தெரியுது, அது மண் இன்னும் கொஞ்சம் போட்டு க்ளோஸ் பண்ணணும். அடுத்து துளசி செடி பாருங்க, நல்லா 6 அடி ஹைட்டுக்கு மேலே வளர்ந்துருக்குது பாருங்க. எல்லாம் கீழெல்லாம் நாங்கள் பறிச்சு விட்டுருக்கோம் பாருங்க, எவ்வளோ ஹைட் வந்திருக்குதுன்னு. இது வந்து மாடியிலிருந்து வர மழை தண்ணி, இது மழை நீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி நாங்கள் சும்மா குழி நோண்டி பறிச்சு விட்டுருக்கோம். தண்ணி வந்தால் இதுலேயே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சால் தான் வெளியே போகும், இல்லைன்னா போகிற அளவுக்கு இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகி மண்ணுக்குள்ளே ஊறிக்கும், நம்மளுக்கு நிலத்தடி நீர் கிடைக்கும். இது பச்சை மிளகாய் செடிங்க, எங்களுக்கு பச்சை மிளகாய் தான் அதிகமாக முளைக்குதுங்க. பப்பாளி மரம் பாருங்க, காய் பிடிச்சிருக்கு. மேலே இருக்கிறதெல்லாம் எறும்பேறிட்டு இருக்குது, அதனால காய் பிடிக்காம எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குது, காய் பிடிக்காம கொட்டுது. இன்னும் காய் இன்னும் வளர்ச்சி அடையலைங்க. அடுத்து எலுமிச்சங்கலங்கன் கண்ணு, இது எலுமிச்சம்பழம் செடி பாருங்க. அடுத்து இங்கேயும் ஒரு பச்சை மிளகாய் செடி இருக்கு, அதே சமயம் இங்கேயும் ஒன்று இருக்குது, துளசி பக்கத்தில் ஒன்று இருக்குது.
பாருங்க காட்டற பச்சை மிளகாய் எல்லாத்துலயுமே காய் இருக்குங்க வேணும்ன்றப்ப தேவையான காய் பறிச்சிட்டு அப்படியே விட்டுருவங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கருவேப்பிலை இது வந்து பக்கத்திலே ஒரு கன்னு இருந்தது அதை எடுத்து நட்டு வச்சிருக்கோம் மழை பெய்யும்போது நட்டு வச்சதனால வருதுங்க நீங்க சாதாரணமா நட்டு வச்சீங்கனா வராது ஏற்கனவே வெச்சது கருவேப்பிலை பாருங்க இந்த ஹைட்டுக்கு வந்திருச்சு இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வந்திருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது பரண்டை பாருங்க பரண்டை இதில இருந்து தான் நான் பறிச்சி சட்னியும் ஒரு தடவை நான் வீடியோ போட்டுருக்கேன் பரண்டை எல்லாம் ஃபுல்லா நல்லா அப்படியே கொழுந்தா வந்துகிட்டே இருக்குது நம்ம கொழுந்து மட்டும் தான் உடைச்சு எடுக்கறோம் அடுத்து வேப்பமரம் வேப்பமரம் பாருங்க இந்த அளவுக்கு ஹைட்டா நான் சொல்ற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழ எல்லாம் இலை எல்லாம் ஓரளவுக்கு பறிச்சு விட்டுருவோம் அடுத்து சோற்று கற்றாழை இது ஓரளவுக்கு பெருசா இருக்குது இதுவிட பெருசா இன்னொன்னு இருக்குது பாருங்க இது வந்து எலுமிச்சம்பழம் செடி பக்கத்துல இருந்தது நாங்க எடுத்து ஒரு டப்பால நட்டு வச்சிருக்கோம் இது மருதாணி அடுத்து இங்க ஒரு எலுமிச்சம்பழம் எதியுமே நாங்க விலை கொடுத்து வாங்கவே கிடையாதுங்க எல்லாமே வீட்ல யூஸ் பண்ணிட்டு எடுத்து போடுறதாங்க இது அடுத்து பாருங்க வெத்தலை கொடி சோற்று கட்டை சொன்னல்லங்க பெருசா இது சப்போர்ட்டுக்கு நாங்க குச்சி கீழ வச்சிருக்கோம் சாயுதுன்ட்ட இதுடைய பக்கத்துல சின்ன சின்னதா குட்டி குட்டியா முளைச்சிருந்துச்சு அதெல்லாம் எடுத்து நாங்க கீழே நட்டு வச்சிருக்கோம் பாருங்க இது மாதுளம்பழ செடி பாருங்க இங்க ஒரு கொய்யா செடி இருக்குது இது இந்த இடத்தை கிளீன் பண்ணும்போது இந்த கல்லுங்கெல்லாம் வந்ததுனால தூக்கி எல்லாம் ஓரம் கட்டி வச்சிருக்கோம் அதுல அந்த கொய்யா செடி வேர் முழுகி இருக்கு ஆனா வேருக்கு தண்ணி ஊத்திட்டு தான் இருக்கிறோம் இது ஒரு பப்பாளி மரங்க இதுலயும் ஓரளவுக்கு தான் காய் பிடிச்சது அது நிறைய செடி மொத இருந்ததுனால சத்து பத்தல அதனால காய் கம்மியா தான் இருந்தது இப்ப எல்லாம் ஓரளவுக்கு கிளீன் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு காய் ஓரளவு பிடிச்சிட்டு இருக்குது அடுத்து இது மாதுளம்பழ செடி அது நம்ம சின்னதா பார்த்தோம் இது பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க குட்டியா இப்பதான் காய் விட்டுருக்குது அடுத்து இது அவக்கோடா அவக்கோடான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அவக்கோடா செடி இது குட்டி பச்சை மிளகாய் செடி பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் இங்க பாருங்க குட்டி பச்சை மிளகாய் வந்திருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ